சின்ன வயசுல இருந்த யானைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம தெருவுல போகும்போது சின்ன சின்ன குழந்தைங்களாம் அப்படியே அந்த ஐயோ யானை வருது யானை வருதுன்னு அழகா கத்திக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா அவ்வளவு பிடிக்கும் குழந்தைகளுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி, எவ்வளவு நேரம்னாலும் பாத்துக்கிட்டே இருக்கலாம். அப்படிப்பட்ட அழகான யானைகளோட சேட்டைகள் தான் இன்னைக்கு சோசியல் மீடியால செம்ம வைரலா போயிட்டு இருக்கு. அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம சீனா இருக்கு இல்லையா, சீனான்னு சொல்லணும்னா சத்தியமா உங்களுக்கு காண்டா இருக்கும், ஏன்னா இந்த கொரோனா பறிப்புட்டாங்களா அதனால. ஆனா இது அது கிடையாது. சீனாவில இருக்கக்கூடிய யூனான் மாகாணத்துல மிகப்பெரிய வனப்பகுதி இருக்கு. அந்த வனப்பகுதியில ஏகப்பட்ட வனவிலங்குகள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. என்னடா ஒரு விலங்க போய் அவங்க இவங்கன்னு சொல்லிட்டு இருக்குன்னு பாக்குறீங்களா? தற்போதைய காலத்துல மனிதர்களை காட்டிலும் அவங்கதான் ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க. அதனாலதான் அவங்கள மரியாதை கொடுத்து கூப்பிடுறோம். ஓகே, நம்ம விஷயத்துக்கு போயிடலாம். அந்த யூனான் மாகாணத்துல இருந்து 16 ஆசிய யானைகள் அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டாங்க. எங்களுக்கு இங்க இருக்க பிடிக்கலப்பா, நாங்க வேற இடத்துக்கு போறோம் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டாங்க. சுமார் 15 மாசமா நடந்து வந்துட்டு இருக்காங்க. யுனான்ல இருந்து குன்மிங் வனப்பகுதிக்கு இவங்க கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இது வரைக்கும் 500 கிலோமீட்டர் தாண்டி இவங்க நடந்து வந்துட்டாங்களாம். அப்பா அம்மா குழந்தைங்கன்னு குடும்பமாவே கிளம்பிட்டாங்க. வர வழியில எல்லாமே சரியான ரவுடியாமா, வீட்டு கதவை தட்டுறது, கடைங்களை உடைக்கிறது, வர வழியில ஏதாவது விவசாயம் தொடர்ந்தா சாப்பிடுறதுன்னு செம்ம அட்டகாசம் பண்ணிருக்காங்க. இருந்தாலும் இவங்கள்ட்ட ஒரு பாலிசி இருக்கு. என்ன பாலிசி அப்படின்னா, இன்ன வரல எந்த மனிதர்களையும் இவங்க தாக்கவே இல்ல, ஆனா போங்கடா அப்படின்னு விட்டுட்டாங்க. சியாங் டவுன்ஷிப் வனப்பகுதிக்கு வந்தபோது ரொம்ப நேரம் நடந்து வந்தாச்சு, சரி ஓகே படுத்து தூங்கலாம் அப்படின்னு சொல்லி ஒட்டுமொத்த குடும்பமும் இன்னாடா இவ்வளவு நேரம் முழிச்சிட்டு இருக்க, தூங்குடா தூங்கு அப்படின்னு தூங்கிட்டாங்க. அவங்க தூங்குற அழகே அழகா இருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு யானைகள் தூங்கின போட்டோவை இன்னொரு நான் பார்த்ததுல நீங்க பாத்துருப்பீங்களான்னு தெரியல. அதுலயும் ஒரு குட்டி யானை அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் நடுவுல ஏறி விளையாண்டுகிட்டே படுத்து தூங்கிட்டு இருக்கு. அது பார்க்கவே சூப்பரா இருக்கு. இந்த போட்டோ எப்படி வைரல் ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, வனத்துறையினர் ட்ரோன் கேமரா இருக்குல்ல அந்த கேமரா மூலியமா எடுத்திருக்காங்க. அதே மாதிரி இன்னொன்னு என்ன சொல்லிருக்காங்கன்னா, இந்த யானைகள் ஊருக்குள்ளேயே வந்துச்சு, யாராவது அடிக்கிறவளை வச்சுக்க கூடாது அப்படின்னு சொல்லி மிரட்டி இருக்காங்களா. அதனால இந்த யானைகள் ஊருக்குள்ளலாம் போக கூடாது அப்படிங்கிறதுக்காக காட்டுக்குள்ளேயே நிறைய இடங்கள்ல வந்து தண்ணி ரெடி பண்ணி வச்சிட்டாங்களா. நீங்க தண்ணி இல்லைன்னா தானே ஊருக்குள்ள போவீங்க, இங்கே தண்ணி ரெடி பண்ணி வச்சிடறோம் அப்படின்னு சொல்லிட்டு போற வழி ஃபுல்லாவே தண்ணி வச்சிருக்காங்களாமா. அந்த யானை குடும்பம் அழகா தூங்கின அந்த போட்டோ தான் இன்னைக்கு சோசியல் மீடியால நிறைய பேர் டிபியாவும் வச்சிருக்காங்க, ஸ்டேட்டஸ்லயும் அப்லோட் பண்ணிருக்காங்க. இந்த யானை கூட்டம் சீக்கிரமே அவங்களோட இலக்கு அடையணும் அப்படிங்கறதுதான் எல்லாத்தோட விருப்பமாவும் இருக்கு.